இப்போ அவருடைய இபி பில் ரொம்ப குறஞ்சிருச்சு. ஒரு சின்ன செயல் மூலமாக எப்படி நம்மளுடைய இபி பில்ல குறைக்க முடியும்? ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 10 யூனிட் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அதனுடைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, இது என்ன, இதனால பெரிய அளவில் வந்து பாதிப்பு தர போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட கதையை எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 5-10 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு மிச்சமான கூட எப்படி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அதில் வந்து நம்ம வந்து யூனிட் சேவ் பண்ண முடியும், பிபி பில்லை குறைக்க முடியும். ஹலோ வியூவர்ஸ், ஒரு சின்ன செயல் மூலமாக இபியோட பில்லை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு இபி பில் ரொம்ப கம்மியாகவே வந்துட்டு இருந்தது, சமீப காலமாக ரொம்ப ஜாஸ்தியாக வருது, இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதை யூஸ் பண்ணாத தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் வந்து இபி பில் அதிகமாக வருது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய இபி பில்லை வந்து நான் வாட்ஸ்அப்பில் வாங்கி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. அவருடைய கன்சப்ஷன் எல்லாமே பார்த்தோம்னா 510, 515, 520, 22 இந்த மாதிரி ரேஞ்சிலேயே இருந்துட்டு இருந்தது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இபி பில்லை இவ்வளோ வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்ததுனாரு, இப்போ அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அதுக்குன்னு அப்படி பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்களை அவர்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ அவருடைய இபி பில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் நினைக்கிறத இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன செயல் மூலமாக எப்படி நம்மளுடைய இபி பில்லை குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இபியினுடைய பில் கால்குலேஷன் எப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். உதாரணத்துக்கு 1500 யூனிட்டுடைய காஸ்ட்டு டொமஸ்டிக்கு 1130 இந்த ரேஞ்சில் வரும். இதே இது 510-515 தாண்டிட்டா அதனுடைய அமௌண்ட்டு 1800 மேலே போயிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 10 யூனிட் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அதனுடைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த 10 யூனிட் 15 யூனிட்லாம் நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்? இது சின்ன வேலை தான், யூனிட்டை மிச்சப்படுத்துறதுனால நம்ம எகெயின் அந்த 500 யூனிட்டுக்குள்ளேயே நம்ம அதனுடைய கன்செப்ஷனை கொண்டு வந்துடலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டிவி, கம்ப்யூட்டர், ஏசி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவியும் ஏசியும் ரிமோட்லேயே ஆன் ஆஃப் பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்குறப்போ ஏசியை ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணிவிட்டு கூலிங் வந்தவுடனே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிடுவோம். டிவி பார்த்துட்டே இருப்போம், ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் நைட்டு போட்டுவிட்டுட்டு பகல் வரைக்கும் சார்ஜ் ஆகட்டும்னு கொடுத்து விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டிவியை ஆஃப் நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறதுனால டோட்டலாக டிவியோட சப்ளை எல்லாமே கட் ஆகிடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஏசியை ரிமோட்டால் ஆஃப் பண்ணுறதுனால அதனுடைய சப்ளை ஃபுல்லாக கட் ஆகிடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஈவன் தோ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் நம்ம வந்து பவர் சேவிங் மோடில் போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே டோட்டலாக ஆஃப் ஆகிடுது, நம்மளுக்கு பவர்லாம் சேவ் ஆகிடும்னு நினைப்போம். கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஏசி, டிவி, கம்ப்யூட்டர், ஈவன் தோ லேப்டாப் எதுவாலும் நம்ம எடுத்துக்கலாமே, இது எல்லாமே நம்மளுக்கு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை பவர் சேவிங் மோடில் ஆஃப் பண்ணாலும் சரி, அதனுடைய செல்ஃப் கன்சப்ஷனும் ஒன்று இருக்கும், அதை உள்ளுக்குள்ளே ரன் ஆகிட்டு தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. இப்போ ஏசி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டோம், டிவி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டனாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்யூட், அதாவது டிவியை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்பிஎஸ் யூனிட்டு, ஏசியை பொறுத்த வரைக்கும் அது கண்ட்ரோலிங் சர்க்யூட் எல்லாமே ஆன்லேயே தான் இருக்கும். சரி, இது என்ன, இதனால் பெரிய அளவில் வந்து பாதிப்பு தர போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட கதையை எடுத்துக்கலாம். டிவி, ஏசி இது எல்லாத்தையுமே ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணுறதாக நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட் ஆனது ஒரு கம்பெனியை பொறுத்து மாறப்போ 3-5 வாட்ஸ் எடுத்துருக்கும். சொல்ல போனால் பழைய டிவியெல்லாம் எடுத்தோம்னா, பிச்சர் டிவியெல்லாம் எடுத்தோம்னா கன்சப்ஷன் இன்னும் அதிகமாக எடுக்கும். ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 3-4 வாட்ஸ் எடுத்துக்கோமே, x12 அதாவது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், x30 டேஸ் கணக்கு போட்டு பாருங்கள், மினிமம் அதில் வந்து 2-3 யூனிட் வரை அதிகமாகும். அப்போ ஒரு டிவிக்கே எப்படி, ஒரு கம்ப்யூட்டருக்கே எப்படின்னா, நாள் முழுவதும் உபயோகப்படுத்தக்கூடிய மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன வேலை தான், அதாவது டிவி ஆஃப் பண்ணோமா சோம்பேறித்தனம் பண்ணாமல் ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு கையோடு போய் சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் ஸ்லீப்பிங் மோடில் போகிறது தப்பு இல்லை.
ஆனா சோ எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் மணி ஒர்க்குக்கு வரதுக்கு அப்படி நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா ஷட் அவுட் பண்றது தான் பெஸ்ட். அதே மாதிரி ஏசியும் அப்படிதான் நைட் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா கூலிங் வந்து போற நிறைய தூங்க வருவாங்க. இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்ல நிறைய பவர் கட் ஆஃப்ல டைமர் எல்லாம் நிறைய வந்துருச்சு, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து சேவ் பண்றப்போ ஒரு மாசத்துக்கு 5-10 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு மிச்சமானா கூட 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபியோட பில்லுல வந்து அந்த 510-515 வரக்கூடிய யூனிட் 498 இருந்தோம். அப்ப என்ன ஆகும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 700-800 அதுலயே சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன முயற்சி பண்ணி பாருங்க, டெஃபினட்டா பலன் கிடைக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டோட இபி பில்லு இந்த ஒரு விஷயத்து மூலமா மட்டும்தான் குறைஞ்சாலும் கேட்டா கண்டிப்பா கிடையாது, இதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். அதாவது பாடல் இருக்கக்கூடிய யூனிட்டை குறைச்சி கொடுத்தது, அதனால அவங்களுக்கு கன்செப்ஷன் கிடைச்சது. இந்த மாதிரி உங்களுடைய யூனிட்டும் பாடல் இருந்ததுன்னா, அதாவது 500-510 இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா இதை குறைக்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும் கண்டிப்பா. ஆனா நண்பருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜு யூபிஎஸ் பேட்டரி இது மூலமாகவும் ஏகப்பட்ட கன்செப்ஷன் ஆயிட்டு இருந்தது. எப்படி அதில் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, எப்படி அதில் வந்து நம்ம வந்து யூனிட் சேவ் பண்ண முடியும், பிபி பில்ல குறைக்க முடியுங்கிறத வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ நல்ல லென்த்தா போயிடுச்சு, வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம்னு இருக்கிறோம். நீங்க நம்ம சேனலோட இணைந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இபியினுடைய யூனிட்டை குறைக்கிறது கணிசமான ஒரு தொகையை மிச்சப்படுத்துறதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களோட நன்றி, வணக்கம்.